ஐயா இது நான் உங்களோட நூல்கள் எல்லாமே படிச்சிருக்கேன் ஐயா. சரி ஐயா, இப்போ இந்த ஒரு மறுபடியும் மீண்டும் அந்த அதேதான் அந்த நோய பற்றிய கவலை வந்துட்டே இருக்குங்க, மீண்டும் 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 மீண்டும். சரி, அது நான் சரி உங்களுடைய கருத்தபடி சரி அது வந்தா வந்துட்டு போகுது, அதை விட்டுட்டு நம்ம வேற வேலை பாக்கலாம்னு நம்ம கான்சியஸா நம்ம வேற சிந்தனைல கூட செயல்படுற போது கூட, பட் அந்த சிந்தனை இருக்கிற போது அதோடைய உணர்ச்சி வந்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்ல உபாதைகள் வர மாதிரி நான் உணர்றேன். வயசு மாச்சு உங்களுக்கு? வயசு 31ங்கய்யா. எது 31 வயசுங்கய்யா? சும்மா விஷயமா உங்களுக்கு என்ன பிரச்சனை? மனசு உடல் ஆரோக்கியத்தை பத்தி பிரச்சனை இல்லையே. ஆனா அந்த ஆரோக்கியத்தை பத்தி தான் சிந்தனைகள் வந்துட்டே இருக்கையா, மற்றபடி மனசை பத்தி எந்த சிந்தனையும் இல்ல. இந்த ஆரோக்கியம் ஏதோ நமக்கு ஏதோ குறைபாடு இருக்கிற மாதிரி எனக்குள்ளே உள்ளுணர்வு சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்கய்யா. அதுல ஒண்ணும் ஒண்ணும் கிடையாது, நீங்க அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட வேண்டியதுல. நீங்க உடல்ல வேற உபாதைகள் எதுவும் இருக்கா? உபாதிகள் எதுவுமே இல்லைங்கய்யா. இந்த மாதிரி உபாதிகள் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்கய்யா. என்ன உபாதை இருக்கிற மாதிரி? இந்த மாதிரி வயிறு ஏதோ நமக்கு வயிறு உபசமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை போய் நம்ம செக் பண்ணி பார்த்தா டாக்டர் ஒன்னும் இல்ல, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கய்யா. அது உங்களுக்கு ஒரு ஹேபிட் அப்படியே ஃபார்ம் ஆயிட்டுது. நீங்க சின்ன விஷயத்தையும் ஒரி பண்ற மாதிரி உடல் ரீதியா ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அது அது கூட உங்களை மீறி வர்ற மாதிரி எடுத்துக்கிடுங்க. நீங்களும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, உங்களுக்கு அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிடுங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்னால அப்படி வருது, அதுல ஒன்னும் இல்லைன்னு எடுத்துக்கிறேன். அது ஒரு புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அது செயல்படும். அதனால இது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பல விதமான காம்ப்ளெக்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இது ஒரு ஹேபிட் பேட்டர்ன் தான். அதனால இது உங்களை ஒன்னும் பிரச்சனை பண்ணாது. இது நீங்க வந்து அது ஒன்ன மீறி செயல்படுது, இதுல ஒன்னும் இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறேன். என்ன மீறி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி விஷயத்துல வந்து என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம பயிர் உணர்வுல இருந்துட்டே இருந்ததுன்னா நம்மளுடைய கிட்னி பாதிப்படையும் நல்லா இந்த மாதிரி எல்லாம் யூடியூப்ல ஈழர் பாஸ்கர் எல்லாம் சொல்லிருக்காங்க. அது இன்னும் கூட மேலும் நமக்கு இந்த இல்ல அப்படி எல்லாம் இந்த உணர்வுலாம் பாதிப்பு இந்த பயம் எல்லாம் அப்படி ஒண்ணும் பெரிய பயம் கிடையாது. இதுக்கு நீங்க இடம் கொடுத்து இடம் கொடுக்காம இருந்தது அவ்வளவுதான். இப்ப இது வந்து ஒரு ஹேபிட் பேட்டர்ன்ல அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி உங்களுக்கு அப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி சும்மா வருது. இது ஒரு சும்மா ஒரு மனோரீதியான ஒரு பிரச்சனை தானிட்டு எடுத்துக்கிட்டங்க. இது வந்து உண்மையான பிரச்சனை இல்ல, சும்மா நீங்களா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல நீங்களா டெவலப் பண்ணிக்கிட்டீங்கிற மாதிரி இது ஒரு ராங் ஹேபிட் பேட்டர்ன் தானிட்டு எடுத்துக்கிட்டங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இதுக்கு நீங்க சீரகம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க எந்த இதுவும் பண்ண வேண்டாம். இப்ப புரட்சியில நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறேங்க, புரட்சியில ஸ்கோப்பே இல்லைங்கய்யா. புரட்சியில என்ன ஸ்கோப் இல்ல எதுவுமே. இப்போ நான் இது வந்து இது மனசுல மட்டும்தான் இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த நோய் இருக்குமா இல்ல அந்த நோய் இருக்குமா இல்ல போய் இதை போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணலாமா அதை போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணலாமா. இப்போ நேத்து வரைக்கும் ஆர்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு இருக்கு, இன்னைக்கு கிட்னியே இருக்கு, நாளைக்கு ஏதோ ஒரு உறுப்பு மாறி மாறி போயிட்டே தாங்க இருக்கு. இல்ல அதான் சொல்லல, இது வந்து நீங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் புரிஞ்சுக்கிடுங்க. இது வந்து நோய் கிடையாது, உங்களுடைய மனசுல உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிடுங்க. நம்ம நம்ம நூல்களில் ஏழு சிகிச்சைங்கிற நூல் படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கேன். ஐயா இப்ப நான் சொல்ல போனா இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளே தான் உருவாயிட்டு இருக்கிறதுனால காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்க ஸ்பீச்ச மட்டுமே கேட்டுட்டு இருக்கேன். இப்ப இந்த ஸ்பீச்சே எனக்கு இதுதான், நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1.5 வருஷமா இந்த ஸ்பீச்லயே தான் இருக்கேன். இந்த ஸ்பீச்ச கேட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ், இல்லன்னா இதுல என்லைட்மெண்ட் அண்ட் லிபரேஷன், இதுக்கு முன்னாடி யாரா பேசினவங்கெல்லாம் இருக்கும் அதை கேக்குறது, யோக சிகிச்சை, அப்புறம் தாட் அண்ட் திங்கிங், இப்ப நீங்க லேட்டஸ்டா பேசின டிசம்பர்ல போட்ட எல்லாமே கேட்டுட்டேன், எல்லாமே கேட்டுட்டேன். கைலாஷ் ஐயா கிட்ட பேசினேன், ஸ்ரீங்கா சரவண சார் கிட்ட பேசினேன், ஜீவமணி ஐயா கிட்ட பேசினேன். இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன விட்டு போலங்க யார் நீங்க சொல்ற மாதிரி? இல்ல அது வந்து அதுக்கு நீங்க அதோட சண்டை போடாதுங்க, அதை ஈஸியா எடுத்துக்கிடுங்க. அது உங்களை மீறி நடக்குன்னு எடுத்துக்கிடுங்க. அதனால அதுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். அது உங்க மாரி நடக்குன்னா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க எத்தனையோ இது பண்ணி பாத்தீங்க, டெஸ்ட்ல ஒண்ணு இல்ல பாத்தீங்களா, ஒண்ணு இல்லாத இருக்கிற மாதிரி ஒரு காற்ற ஒரு தன்மையில இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை ஈஸியா எடுத்துக்கிடுங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் தானிட்டு எடுத்துக்கிடுங்க. இது ஒரு சீரியஸ் ப்ராப்ளமா எடுக்காதுங்க. ஹலோ ஹலோ, அகத்தை நம்ம எதுவுமே
கண்டுக்காம விடுறதுக்கும். ஆமா, கண்டு அகத்தை கண்டுகிடாம விடுற மாதிரி இதையுமே கண்டுகிடாம விட்டுறாங்க. இதையுமே இருந்தா இருந்துட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கூட இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு அதையும் ஈஸியா எடுத்துக்கோங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் இல்லாம போயிடணும்னு நினைக்க வேண்டாம். இந்த காம்ப்ளெக்ஸ் கூட இருந்தா இருந்துட்டு போட்டோம். நீங்க சண்டை போட்டு இருந்தா இருந்துட்டு போட்டேன்னு விட்டுருங்க. கண்டிப்பாங்கய்யா, இது இது இதுதான்யா இதுக்கு வழி. வேற நம்மளுடைய அகத்தை கண்டுக்காம இப்ப புறச்செயல நான் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்களாயா? புறத்துல வந்து நீங்க வேற உங்களுக்கு இந்த இது சம்பந்தமா புறத்துல அணிஞ்ச வேண்டியது இல்ல. புறத்துல உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க என்ன புறத்துல இருக்கீங்க? நான் போலீஸ்ல இருக்கேங்கய்யா. அதுலதான் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குங்களா? அந்த வேலைகள அந்த எல்லாமே நான் கரெக்டா இருக்கேன் ஐயா. நான் குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, ஆன்மீகத்துல உங்களுடைய புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கேன் மேலும் மேலும். என்னன்னா இந்த விஷயத்த மட்டும் ஓவர் கம் பண்ணவே முடியலங்கய்யா. இன்னாத்துக்குதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா தான் இருக்கு. இன்னும் நம்ம எது நம்மளுக்குள்ளே நான் நோயாளி மாதிரி நானே உணர்றேன் ஐயா. இல்ல அது வந்து அதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆனாலும் நடக்குது அது. அதனால நீங்க அந்த காம்ப்ளெக்ஸ்லயுமே நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அது இப்படி இப்படிதான் இருக்கும், அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும், இந்த நோய் எல்லாம் கிடையாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. முடிவுக்கு வந்துட்டு நீங்க அத மனப்பூர்வமா இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தவங்க ஒண்ணும் இல்ல இல்லங்கும் போது வெறும் காம்ப்ளெக்ஸ் தானோடய வெறும் கற்பனை தான். நம்ம ஏதோ இது செஸ்ட் வலிக்கிற மாதிரியே தெரியுது ஆனா போய் பார்த்தா இல்ல ஒண்ணும் இல்ல ஊசிக்கல நல்லா தான் இருக்குன்றாங்க. பட் நம்ம அந்த சிங்கிள் இல்லாம இருக்கும் போது நமக்கு அந்த வலி இல்ல அந்த மாதிரி ஒரு உணர்வும் இல்லைங்கய்யா. நோய்கள் கிடையாது, வெளியே தெரியற மாதிரி இருக்கிறதெல்லாம் ஏதாவது நோய்கள் இருந்துன்னா அந்த நோய்கள் வந்து வெளியே தெரியாமதான் இருக்கும், உள்ள இருந்தா வேலை செய்யும். வெளியே தெரியற மாதிரி உதாரணமா ஒரு தலைவலி இருக்குன்னு தலைவலி நோய் கிடையாது, தலைவலிக்கு காரணமா வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, அது சரி பண்றதுதான் தலைவலியே வந்திருக்கு. அதனால நமக்கு வெளியே ஏதாவது தெரியற மாதிரி உங்களுக்கு அந்த ஏதாவது உறுப்புகள்ல கூட ஏதாவது ஒரு கோளாறு வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க நோயின்னு எடுக்க வேண்டாம். ஏதோ ஒண்ணு சரி பண்றதுக்காக அது வந்திருக்குன்ட்டு எடுத்துக்க. சரிங்க, நன்றிங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம பயம் கூட நினைக்கிறேன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பயமும் அன்இம்பார்ட்டன்டா போயிடும். சரிங்க, இதுல அப்ப என்னுடைய இயலாமைய புரிஞ்சுக்கணும். ஆமா, இது வந்து இயற்கையானதுதான், இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, இது நீங்க சரி பண்றதுக்காங்க ஒண்ணும் இல்லன்னு புரிஞ்சுக்கிறேங்க. இப்ப உங்க மேட்டர்ல நீங்க சீரமைக்கிறதுக்குன்னு அங்க ஒண்ணுமே கிடையாது, அது உங்க மாரி நடக்குன்னு எடுத்துக்கிறேங்க. உங்களை மாரி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அது நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடணுங்கிறத மட்டும் முடிவு பண்ணிக்கிறேன். யோகா, தியானமோ எல்லாமே பண்ணி பார்த்துட்டீங்க. இதுல இது சம்பந்தமா நீங்க எதையும் பண்ண வேண்டாம். இது ஜெனரலா பண்ணுங்க, யோகா பண்றதோ அல்லது தியானம் பண்றதோ அல்லது ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்றதோ அதெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் வெல்பீயிங்காக பண்ணுங்க. இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக நீங்க எதையும் பண்ணக்கூடாது. என்னென்ன உபாதைகள் வர்ற மாதிரி தெரிதோ அதெல்லாம் உதவிக்கு வந்திருக்குன்னு எடுத்துக்கிறதா யோகா சிகிச்சை. சொன்னீங்களா, தேல் கடிச்சத உணர்ந்தேன் அந்த மாதிரி, நாம இது அப்படியே உணர்ந்தா அதை நம்ம விட்டு போறதை நம்ம உணரலாமா? இல்ல உணர்றது கூட நீங்க ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
நம்ம உதவிக்கு தான் வந்திருக்கிட்டு எடுத்துட்டா போதும். அப்படின்னா நீங்க அதே பாத்துட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது ஏதோ உதவிக்கு வந்திருக்கு, அது தன்னைத்தானே சரி பண்ணி அது பாட்டுக்கு அப்படி போயிடும் முடிவு பண்ணிடுங்க. கண்டிப்பாங்க ஐயா. இது இப்ப நான் ஒரு விஷயத்துல தான் காம்ப்ளெக்ஸ்ல தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஐயா. ஆமா, காம்ப்ளெக்ஸ்னாலதான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இது நீங்க பாதிப்பா எடுத்துருவாண்டா, நீங்க அது இல்லாம பண்ணணும்ங்கிறதுனாலதான் அது பாதிப்பா மாறுது. இல்லன்னா அது வந்தாலும் அது பாட்டுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். அது ஒண்ணு பெரியவங்களுக்கு ஒன்னும் ஒரு தொந்தரவு கொடுக்காது. அந்த காம்ப்ளெக்ஸ் கூட சாதாரணமா வந்துட்டு சாதாரணமா போயிடும். அது ஒரு பெரிய ஒரு மேட்டரா பண்ணாது. அதே இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற போது இப்ப உங்களுடைய வீடியோஸ மட்டும் கேக்குற போது மட்டும்தான் கொஞ்சம் இதுல இருந்து வெளியே வர மாதிரி இருக்குங்கய்யா. திருப்பி அந்த வீடியோஸ கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்குங்கய்யா. ஆனா கேட்டுட்டே இருந்தா நைட் நைட் ஃபுல்லா ஒரு இயர்போன் போட்டு கேட்டுட்டே இருக்கிறேன் ஐயா. இல்ல அது வந்து என்னமா, நீங்க எவ்வளவு என்ன பண்ணி உங்களை ஒரு பலம் படுத்துறது இல்ல மரிசி ஆயிருது இல்ல. அதனால நீங்க உங்களை மொத்தத்துல உங்களை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதுதான் நீங்க பழகணும். உங்களுடைய உபாதைகளை எதுவுமே எல்லாமே ஏற்றுக்கிட்டா நீங்க கஷ்டப்பட்டு ஏற்றுக்கிடணும் அவசியம் இல்ல. எல்லாமே உங்களுக்கு உதவிக்கு தான் வருதுன்னு எடுத்துட்டீங்கனாலே பிரச்சனை முடிஞ்சுட்டு போயிடும். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா உபாதைகளை கண்டுதான் நம்ம பயப்படுறோம். அந்த உபாதைகள் எல்லாமே உதவிக்கு வருதுன்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது சரியா போயிடும். இப்போ எதனா உதாரணத்துக்கு இப்ப மனநோயே மனசனை சாகடிச்சிரும் சொல்றாங்களே, அந்த மாதிரி நமக்கு மனநோய் இருக்கே அதனால இது ஆயிடுமா அதை ஆயிடுமா அப்படின்னு எல்லாம் பயம் வருதுங்க. இல்ல இப்ப இது வந்து மனநோயின்ட்டு கிடையாது. இது மனநோய் கிடையாது. மனநோய்ங்கிறது என்ன வேற சில பிரச்சனையா இருக்கும். இது வந்து சில இந்த மாதிரி சில காம்ப்ளெக்ஸ் ஏற்படுறதுதான். இதெல்லாம் மனநோய் கிடையாது. மனதனுடைய செயல்பாடுகள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இவங்க உங்களுக்கு மனநோயில இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது. அவங்க அவங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இல்லைங்க, அந்த மாதிரி புரட்சியில் இல்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க. புரட்சியில் இப்ப குடும்பத்தை பாக்குறதோ இல்ல ஒரு பணத்தலுக்கு சமாளிக்கிறது என்ன செய்யணுமோ ஏது செய்யணுமோ அந்த விஷயத்துல என்ன குறைபாடு இல்லையா. இந்த சிந்தனை மட்டும் நமக்கு வந்து இப்ப ஒருத்தர் பெரியவரை பார்த்தா நம்ம அந்த 60 வயசு வரைக்கும் நம்ம வாழ்வோமா, இப்பயே நமக்கு இத்தனை சிந்தனைகள் இருக்கே அந்த வயசு வரைக்கும் நம்ம நோய் வாய்ப்படாம இருப்போமான்ற மாதிரி அந்த நோயை குறிச்சு மட்டும் கவலை வருதுங்கய்யா. இல்ல அது ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். அதனால நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்துருங்க. உங்களுக்கு வரக்கூடிய உபாதைகள் எல்லாமே உதவி பண்ணிட்டு எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து விடுபடுறதும் ஈஸியா இருக்கும். கண்டிப்பாங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் இது வரைக்கும் நான் உங்களுடைய சரி அந்த மாதிரி முகாம் அட்டன் பண்ணா கூட நான் இப்ப உங்களுடைய வீடியோ பாத்துட்டு அந்த எதிர்பார்க்கறதுனால இதுல இருந்து எனக்கு கொஞ்சம் இது கஷ்டமா தெரியுதுங்களா ஐயா. இல்ல அதான் நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க இருந்து விடுபடணுங்கிறதுக்காக பாக்குறீங்க. இப்ப வீடியோ பாக்குறது கூட நீங்க ஜெனரலா சும்மா பாருங்க, இதுல இருந்து விடுபடணும்னு நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் ஒரு போராட்டமா மாறிடும். அது ஒரு நான் ஒரு அது ஒரு பொழுதுபோக்கு அம்சமா கூட வச்சுக்கலாம். பொழுதுபோக்கு அம்சமா வச்சுக்கிடுங்க. இதுல இருந்து விடுபடணுங்கிற போராட்டமா அதை வச்சுக்க விட்டாது. அது அப்படின்னா போராட போராட இதுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சிடும் அந்த பிரச்சனை.